தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அலர்ட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஆணிமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம் வணக்கம் நேயர்களே இன்று பதினாறு ஐந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை பிரதமை தேதி கிருத்திகை ஒன்பது மணி வரை பின் ரோகிணி நட்சத்திரம் பாலவ கரணம் அமிர்த யோகம் பின் சித்த யோகம் கூடிய நாள் சுழம் வடக்கு வடகிழக்கு நாளைக்கு பதினாறு பரிகாரம் பால் இன்றைக்கி வந்து பிரதமின்னு சொல்லக்கூடிய பாட்டுமே இருக்குது நேற்று அமாவாசை இருந்ததுனால பகல் பொழுதில் இருக்கும் அதுக்கப்புறம் பிரதமக்கு துதிய திதி வரும் அப்புறம் திதி சதுர்த்தி பஞ்சமி சப்தமி அஷ்டமி நவமி தசமி இப்படி போகும் அதில் இன்றைக்கி வந்து பிரதம இருக்கிறதுனால சுபகாரியங்கள் எதுவும் எடுக்க மாட்டாங்க பாட்டுமே இல்லை கண் இல்லாதனால அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வழிபாடு செய்யலாம் நீங்கள் வழிபாட்டுக்கு பிரதம திதி பிரதமின்னா முதல் திதி பிரதம மந்திரின்னு சொல்கிறோம் அதை அதுலேருந்து வந்தது தான் முதல் மந்திரின்னு தான் பிரதம மந்திரி நம்ம தமிழகத்தில் முதல் மந்திரின்னு சொல்கிறோம் மந்திரிகளுக்கெல்லாம் முதல்வர் முதல் மந்திரி அதே மாதிரி பிரதம மந்திரின்னு சொல்கிறோம் பிரதம மந்திரின் அவர் முதல் மந்திரின்னு அர்த்தம் அந்த வார்த்தை தான் அது பிரதம அப்படிங்கிறதே முதல் அப்படி அப்படிப்பட்ட பிரதம திதி அப்படின்னா முதல் திதி அதை ஆகாதுன்னு சொல்கிறோம் கண் இல்லாத நாள்னு ஆனாலும் அது ஆன்மீகத்துக்கு வலிமை பெற்ற நாள் தெய்வ வழிபாட்டுக்கு வலிமை பெற்ற நாள் ஆன்மீக அனுகூலங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய நாள் பெருமாள் இன்றைக்கி நீங்கள் விஷ்ணு சகசநாமம் படித்து நாளைய வந்து பிரபந்தம் படித்து ராமநாமங்கள் கிருஷ்ணநாமங்கள் சொல்லி நைவேத்தியம் பண்ணி வச்சு திருமஞ்சனம் பண்ணி துளசி மாலை கொடுத்து தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள் பலன் இருக்குது இந்த பெருமாளுடைய சக்திகள் உலகம் முழுவதும் வியாபித்து காக்கும் கடவுள் விஷ்ணு ஆக அவரை வழிபடும் போது நமக்கு வந்து துன்பங்களிலிருந்து நம்மை காப்பார் துரோகிகளிடத்திலிருந்து நம்மளை காப்பார் துஷ்டர்களிருந்து நம்ம காப்பார் இப்போ கெட்ட சக்திகளிடத்துல நம்ம காப்பார் இப்போ இறைவனை வழிபாடு அதிகம் செய்பவர்களுக்கு துன்பம் இருக்காது இப்போ புதி புயல் வருதுன்னா துன்பத்தை கொடுக்கறது தான் ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம போகாமல் தடுத்துடுவார் அல்லது அது வராமல் தடுக்கிறத விட அது இயற்கையினுடைய அடிப்படையில் வந்தாலும் ஆனால் நம்ம செய்கிற செயல்பாடுகளினுடைய விளைவு தான் இதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடிக்கடி சொன்னால் நீங்களே சங்கடப்படுவீங்க ஏன்னா நம்ம போகிற போக்குவரத்து எல்லாமே நடக்கும் அந்த வகையான நிலையில் வந்து பார்த்திங்கன்னா இறைவனை வழிபடும்போது நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளும்போது நமக்கு நல்ல ஒரு சேர்க்கை ஏற்படும் பலவீனமான இடங்களுக்கு நாம் போக மாட்டோம் பலவீனமான செயல்களை நாம் செய்ய மாட்டோம் இனி இன்றைய கிரகநிலை பார்க்கும்போது சூரியன் ரிசப பகை சந்திரன் ரிசபுச்சம் செவ்வாய் உச்சம் புதன் மேச சமம் குரு துலாபகை வக்ரம் சுக்ரன் ரிஷப ஆட்சி சனி தனுசு சமம் வக்ரம் ராகு கடகப்பகை கேது மகர நட்பு பெற்றிருக்கக்கூடிய கிரக சிஞ்சார நிலை வான மண்டலத்தில் இருக்கு நீ இன்றைய ராசி பலன்களை மேகேசம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம் முதல்ல மேச ராசி அசுவனி பரணி கிருத்திகோணாமதமோட ராசி ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு நாலு குடைவன் உச்சம் பெற்று ரெண்டில் இருக்கார் சூரியனோட கூடை ராசி அதிபதி உச்சம் பெற்று பத்தில் இருக்கிற திற்பலம் பெற்று அது சாதகமான சந்தர்ப்ப சூழல்கள் உருவாகும் கடந்த கால பலவீனங்கள் இனி இருக்காது அதில் பாதிக்கப்பட்ட உடல்நிலை பாதிக்கப்பட்ட மனநிலை பாதிக்கப்பட்ட சொத்துக்களினுடைய நிலையெல்லாம் உடனே சரியாகாது அது படிப்படியாக சரியாகுது ஒரு மரம் வெட்டுப்பட்டுருச்சு அஷ்டமட்சனில் மறுபடி தழஞ்சு வளர்ந்து விட்டு காய் காய்த்து பழம்பளுக்கு கொஞ்சம் நாள் இருக்கும் அடுத்த செகண்ட் எல்லாம் நடந்துடாது திரும்பவும் கொஞ்சம் நாள் ஆகும் எப்படித்தான் போகும் அதை ஏற்றுக்கணும் அந்த பக்கமும் வரணும் அஸ்வினியில் பிறந்தவங்க அம்மனையும் பரணியில் பிறந்தவங்க முருகனையும் கிருத்திகளில் பிறந்தவங்க விநாயகரையும் வழிபடுங்க அடுத்தது ரிசபராசி கிருத்தி இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நான்கு பாதங்களும் மிருகசீரிடம் இரண்டு மூன்று இரண்டு பாதங்கள் இருக்கிற ஆசி அதிபதி சுக்கரன் இன்றைக்கி ஜென்மத்துக்கு சந்திரன் சூரியன் சுக்கரன் எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கிறது கலைகள் கலையார்வம் அதிகரிக்கும் ஏதோ படம் பார்த்துடலாம்ப்பா இன்றைக்கி ஒரே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என்ன வாழ்க்கை இது பார்க்கலாம் தப்பில்லை திரைப்படங்கள் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்குது தியானத்தை கொடுக்குது நீங்கள் சினிமா பார்க்கும்போது வேறு சிந்தனையே வராது அப்போ அது ஒரு தியான மனநிலை தான் ஆனால் அதே சமயம் அந்த படத்தில் தவறான எண்ணங்களை என்ன என்னப்போக்க பூத்துனாங்கன்னா அது ஆழமாக பதஞ்சிடும் அவங்க வந்து சரியான வழியில் மக்களை இளைஞர்களை திசை திருப்பி கொண்டு போகக்கூடிய ஆயுதமாக இந்த திரைப்படத்தை பயன்படுத்தலாம் அது ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லை அதில் கொடுக்குற விஷயந்தான் சாதாரண ஒரு பையன் பெரிய அளவுக்கு ஒன்றை பண்ண முடியும் அப்படின்னு அதில் நினைக்கிறான் நிஜமாக போய் பண்ண பார்க்குறான் அடிபட்டு போயிடுறான் நடைமுறைக்கு சாத்தியமானது தான் சொல்லணும் கற்பனையாகவே இருக்கக்கூடாது முழுக்க முழுக்க வெளிநாடுகளில் இருக்குது ஆனால் அது வந்து அதை ஏற்றுக்கிறாங்க நம்மளுக்கு அப்படி இல்லை அது கற்பனையாக ஏற்றுக்கிறது இல்லை அது நிச்சத்தில் வாழறக்க ஆரம்பிச்சிட்றாங்க அதனால் தான் சொல்கிறேன் அதை நீங்களும் அல்லது அதை நிஜமாக எடுத்துக்காமல் பொழுதுபோக்கை எடுத்துகிட்டு வந்துவிட்டால் வேலை முடிஞ்சுது நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலாம் நடைமுறைக்கு சாதிக்கப்பட்டதை மட்டும் எடுத்துக்கலாம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய தருணம் மனசில் இருக்கிற ஒரு அழுக்கு விலகும் கவலை விலகும் சந்தோஷம் சேரும்னு சொல்லக்கூடிய நாள் பெண்களால் ஆண்களுக்கு அனுகூலம் அதிகம் உண்டாகும் கிருத்திகளில் பிறந்தவங்க முருகனையும் ரோகிணியில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும் மிருகசீடத்தில் இருந்தவங்க சந்திர பகவானையும் வழிபடுங்க அடுத்தது மிதுன ராசி மிருகசீடம் மூன்று நான்கு பாதங்களும் திருவாதிரை நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன் இந்த ராசிக்கு கிரக நிலை போக்கில் புதன் நல்லா இருக்காரு சுக்கரன் விரயத்தில் சூரியன் விரயத்தில் சந்திர விரயத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி சுப செலவுகள் கொஞ்சம் கூடுதலாகும் ஆடை ஆபரண சேர்க்கையான செலவு ஒரு குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் எடுத்துருப்பீங்க பணமே அதுக்காகத்தானே செர்த்துருக்கீங்க ஒரு வாகனம் எடுக்கிறது வீடு பெயிண்ட் பண்ணுறது மற்ற குடும்ப ஆடை ஆபரண சேர்க்கை இதுக்கான செலவுகளை கொடுக்கும்போது பணம் கைவிட்டு போகுது ஐயோ பணமாக கைவிட்டு போகுதுன்னு சொல்கிறவங்க இருப்பாங்க அந்த சேமிப்பெல்லாம் கொஞ்சம் கரையும் ரெண்டு மூணு வருஷமாக நாலு வருஷமாக சேர்த்ததெல்லாம் கொஞ்சம் செலவாகும் ஆனால் அது உபயோக செலவு உன்னத செலவு அது லட்சியத்துக்கான செலவு இந்த குறிக்கோனுடைய நிறைவேறினதனுடைய செலவுன்னு எடுத்துக்கலாம் அதனால் மகிழ்ச்சி அடையலாம் எல்லாத்துக்குமே கவலைப்பட்டுருக்கக்கூடாது மிருகசியிடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் திருவாதிரை பிறந்தவங்க ஆண்டாளையும் புனர்வூசத்தில் பிறந்தவங்க சப்த கண்ணீரையும் வழிபடுங்க அடுத்தது கடக ராசி ஊச நான்காம் மாதம் பூச நான்கு பாதங்களும் ஆயிலும் நான்கு பாதங்கள் இருக்குது ராசி அதிபதி சந்திரன் அவர் இன்னைக்கு உச்சமாக இருக்கார் சூரியன் கூட இருக்காரு சுக்கரன் கூட இருக்கு பத்தில் புதன் வேற பிஸ்னஸ் சொல்லி கொடுத்துட்ருக்காரு வேலைக்கு போகிறத விட பிஸ்னஸ் பண்ணிடலாம்ப்பான் அக்னாதிபதி பலப்படாமல் பிஸ்னஸ் போகக்கூடாது லெஸ்ஸாக பலப்படாமல் பிஸ்னஸ் போகக்கூடாது அப்புறம் கடைசியில் மறுபடியும் அதே இடத்துக்கு வேலைக்கு போகும்போது சங்கடமாயிருக்கும் ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துல வேலையில் பத்து பேர் இருக்காங்க நாலு பேர் போய் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆறு பேர் வேலையில் தான் இருக்காங்க அவங்க போனபோது நாமளும் போயிருந்தோம்னா நாமளும் பண்ணியிருக்கலான்னா திசாம்பலங்களை ஒத்துழைக்கணும் பிறப்பு ஜாதத்தில் லக்னாதிபதி மறையாமல் இருக்கணும் லக்கணத்திலிருந்து லக்னாதிபதி மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்துச்சுன்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணால் எடுபடாது அதை பார்த்துக்கணும் இல்லாட்டி ஜாயின் பண்ணி பண்ணலாம் இல்லை கமிஷன் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அதுக்கு திசாம்பலம் ஒத்துழைக்கணும் அதுவும் இல்லாமல் லக்னாதிபதி இல்லாமல் போகிறவங்க தான் கோச்சார பலத்தால் போகிறவங்கலாம் சிக்கிக்கிறாங்க அதனால் கோச்சாரம் இப்போ ஆறில் இருக்கும்போது என்னையா வேலை கொடுக்குறது நான் போய் வேலை பத்து பேர் கொடுக்குறேன்னு பண்ணி கடனை வாங்கி எல்லாம் பண்ணி கடைசியில் ஏழு எட்டுக்கு சினிமா வந்த உடனே என் மறுபடியும் வேலைக்கு போய் இப்படி நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் பார்த்து செய்யுங்க ஜாதகத்தை முழுமையை பார்த்து செய்யணும் ஆக ஆனால் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக ஒரு துணிச்சல் ஒரு மகிழ்ச்சி ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு புனர்பூசத்தில் இருந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் ஆயுள்ளத்தில் இருந்தவங்க முருகனையும் வழிபடுங்க அடுத்தது சிம்ம ராசி மகம் நான்கு பாதங்களும் பூரம் நான்கு பாதங்களும் ஒரு பாதை இருக்கு ராசி அதிபதி சூரியன் நல்ல விஷயங்களுக்குரிய சந்தர்ப்பத்தை காட்டுது கிரக நிலைகள் சந்திரனோட போக்கும் உங்களுக்கு தொழில் பற்றிய அக்கறை அதிகரிக்க செய்யுது செவ்வாய் துணிச்சலு கொடுக்குது கேது செவ்வாய் வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்குது புதிய முயற்சி இருக்குது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வரணமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மகத்தில் இருந்தவங்க முருகனையும் பூரத்தில் இருந்தவங்க பெருமாளையும் உத்தரத்தில் இருந்தவங்க ஆண்டாளையும் வழிபடுங்க அடுத்தது கன்னிராசி சித்திரை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களும் இருக்குது ராசி அதிபதி புதன் புதன் நல்ல இடத்துல இல்லாட்டியும் சந்திரன் சூரியன் சுக்கரன் எல்லாம் நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க ராகு இருந்துட்டு வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட வகையான நிகழ்வுகளை உங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்ருக்காங்க அந்நிய அன்றைய ஏற்படுத்தின ஒப்பந்த அடிப்படையில் பணம் வருது அஷ்டார்த்தமிச்சனே தாயாரோட முரண்பட்ட நிலை இருக்கும் தாயார் நீங்களும் விலகி இருக்கிற சூழல் இருந்துச்சு நான் விட்டுருலாம் ஆமாங்க பையன் வந்தால் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் அம்மாவுக்கு கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது அவன் வெளியில் இருந்தானா நல்லா இருக்குங்க என்னங்க இப்படி நடக்குது அப்படி ஆமாங்க சில பேருக்கு அப்படி இருக்கும் அதை நான் புரிஞ்சுக்கணும் நடைமுறையில் தான் புரிஞ்சுக்கணும் ஜோசியர் சொல்கிறத விட நடைமுறையில் புரிஞ்சுக்கணும் ஜோசியத்துலேயும் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் நிறைய கண்டுபிடிச்சிக்கலாம் ஆமாங்க இவ்வளோ நாள் இப்படி இல்லை இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் இப்படி இருக்குன்னா இனி என்ன பண்ணுறதுங்க அப்படிங்கிறது மட்டும் ஜோசியர் கேட்கலாம் அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே இருங்க அப்படிங்கிறாங்க குழந்தைங்களா தான் ஹாஸ்டல் விட்டுருங்க வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் விலகிருங்க கல்யாணமான தம்பதியில் இருந்தாலும் தண்ணி குடித்திரம் போனால் விட்டுருங்கன்னு சொல்கிறேன் உத்திரத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனையும் சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாரையும் வழிபடுங்க அடுத்தது துலாம் ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கரன் இன்றைக்கி சந்திரன் அஷ்டமத்தில் சூரியன் அஷ்டமத்தில் சுக்கரனஷ்டமத்தில் இருக்கிறது கொஞ்சம் சாதகம் இல்லை பொறுத்து போகணும் யோசித்து செயல்படணும் நடக்கும்போது கூட ஏமாந்தால் கால் தடுக்கணும் விரல் கொஞ்சம் லைட்டாக இதாகும் சின்ன காயம் பற்றும் சும்மா நீங்கள் ஒரு ஸ்டேப்லர் பின் எடுக்கலான்னு எடுத்தீங்கன்னா கூட ஒரு சின்ன காயப்படும் நீங்கள் நல்லா ஸ்டேப்லர் பின்ங்கும் போது அவன் நல்லா புரியுது இந்த சாப்பிட்ற பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதிலெலாம் வந்து இந்த ஸ்டேப்லர் பின் பயன்படுத்தாதீங்க தயவுசெய்து ரப்பர் போட்டுக்கலாம் அப்படி சுற்றி அதை எடுத்துக்கலாம் அது கூட கண்ணுக்கு தெரியும் இந்த ஸ்டேப்லர் பின் தெரியாது அது அப்படி விரித்து இது பண்ணும்போது தெரித்து உள்ளே உழுகும் அது ப்ராப்ளம் தான் அதே மாதிரி இந்த சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராகி சேமியா இதெல்லாம் இந்த ரவையாக இருந்தாலும் சரி சில ரவையிலலாம் வந்து கொஞ்சம் நாளாக இருக்கும் உள்ள செல்கள் இருக்கும் சும்மா எடுத்து கொட்டி சமைச்சிடக்கூடாது இன்றைக்கி ஜென்ரேஷன்லாம் வந்து அப்படி இல்லை பாக்கெட்டிலுக்கு தான் போட்டால் சமைச்சாச்சு அப்படி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டிகள்லாம் முரம் இருக்கும் முரத்தில் கொட்டி பார்ப்பாங்க கல் இருக்கா வேறு ஏதாவது இருக்கா அதெல்லாம் பார்த்து அப்புறம் தண்ணியில் கொட்டி அதை கழிஞ்சு சுத்தப்படுத்தி தான் சமைப்பாங்க ஏங்கண்ணா உடம்புல சாப்பிட்றது இப்போல்லாம் அப்படி இல்லை ரெடிமேடாக அப்படி பிரித்து அப்படியே கொட்டுறது அதெல்லாம் கூடாது இந்த மாதிரி சந்திராசமுதனங்கள்லாம் அப்படி பண்ணிடுவீங்க கடைசியில் வாயில் போய் அது இது சிக்கிச்சுன்னா பரவாயில்லைங்க தொண்டையில் சிகிச்சின்னு என்னாகும் அது ப்ராப்ளங்களை சந்திக்கணும் அதனால் அந்த வேகம் அலுவலகத்துக்கு சீக்கிரம் போகணும் குழந்தைகளை சீக்கிரம் தாட்டணும் சீக்கிரம் பண்ணணும் அப்படிலாம் கூடாதுங்க அதெல்லாம் பார்த்துக்கணும் இப்போ வண்டியில் போகிறதே மெதுவாக போகணும் இன்றைக்கி சித்திரையில் பிறந்தவங்க அம்மனையும் சுவாதியில் பிறந்தவங்க முருகனையும் விசாகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது விருச்சிக ராசி விசாக நான்காம் மாதமும் அனுச நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்களும் இருக்குது ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசிக்கு ஏழில் சந்திரன் பரவாயில்ல ஏழில் சுக்கரன் பரவாயில்ல உங்களுக்கு எட்டு குடையன் ஆறில் மறைஞ்சிருக்கிறது பரவாயில்ல சூரியன் ஏழில் சேர்ந்துருக்கு ஒம்பதுக்குடைய சந்திரனும் பத்துக்குரிய சூரியனும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க ஏழில் தருமகர்மாதிபதி யோகம் தெய்வ அம்சம் ஒரு பொண்ணு கூட நல்ல ஒன்று பொண்ணு கிடைக்கும் உங்கள் மனைவி பார்த்தீங்கன்னா காலையில் இருந்துச்சு நேரத்தில் போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு தின்னூறு குங்குமம் அப்படியே மங்களகரமாக தெரியுவாங்க கண்ணுக்கு என்ன திடீர்னு இன்னைக்கு கோயிலுக்கு பிறந்த நாளுங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சொல்லவே இல்லை வாழ்த்து அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களால உங்களுக்கு நன்மை இந்தாங்க திருநூறு உங்களுக்காக போய் வேண்டிட்டு வந்தேன் நீங்கள் நடத்துகிற தொழில் சிறக்கணும்னு வேண்டிட்டாங்க அப்படி பலர் வேண்டிக்கும் போது தான் நாம் ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி இன்னைக்கு இணையான நன்மைகள் உருவாகக்கூடிய நல்ல நாள் நண்பர்களால் நன்மை உருவாகக்கூடிய நாள் நண்பர் சொல்லுவான் உங்கள் பேருக்கு எங்கேயோ போயிருப்பான் அச்சனை வச்சுட்டு இருப்பான் அப்படி நண்பர்கள் இருக்காங்க உடுக்கே இழந்தவன் கைபோல அங்கே இடுக்குன்னு கிளைவுதான் நட்பு அப்படி நல்ல நட்புகளை நீங்கள் எப்போவுமே இழந்துடக்கூடாது சில பேர் நல்ல நண்பர்களை தட்டி விட்டுருவாங்க கிடைக்க மாட்டாங்க அந்த மாதிரி நண்பர்கள் கிடைக்கிறது அரிது அந்த வகையான நிலையில் இன்றைக்கி சிறப்புக்குரிய சந்தர்ப்பத்தில் இறைவனை நண்பனாக எடுத்து அவருடைய பலனை நீங்கள் அதிகரிக்கணும் விசாகத்தில் பிறந்தவங்க சுப்பிரமணியரையும் அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கேட்டையில் பிறந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது தனுசு ராசி மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான் இந்த ராசிக்கு குருவோட போக்கு வக்கிரத்தில் இருந்தாலும் லாபத்தில் பரவாயில்ல அஞ்சாம் இடத்து ஏழாம் இடத்தை பார்க்கும் குழந்தைகளை பற்றிய கவலை நீங்கும் கணவனை பற்றிய கவலை நீங்கும் உங்களை பற்றிய கவலை உங்களுக்கு இருக்குது இந்த உடல் வசதி சோர்வு இந்த தொழில் வந்து கொஞ்சம் பணம் பற்றாக்குறையால் கொஞ்சம் மந்தமாக போகும் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அலைக்கழிப்பு சிரமங்கள் இருக்கும் நேரத்துக்கு வர முடியல இப்படிலாம் ஒர்க்லோடு அதிகம் ஓவர் ஷிஃப்டெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எந்த நாட்டில் இருந்தாலும் இருக்கும் அமெரிக்காவில் இருந்தாலும் இருக்கும் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் இருக்கும் கனடாவில் இருந்தாலும் இருக்கும் ஜெர்மனில் இருந்தாலும் இருக்கும் அது எல்லா நாட்டுக்கும் அது பொருந்தும் அந்த கிரகங்களுடைய அடிப்படை அதை சரி செய்ய என்ன பண்ணணும் தெய்வ வழிபாடு அதிகரிக்கிறதும் சகிப்புத்தன்மை அதிகரிச்சு மூலத்தில் இருந்தவங்க கடவுளையும் போராடத்தில் இருந்தவங்க பெருமாளையும் உத்திராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க அடுத்தது மகர ராசி உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் மூன்று இரண்டு பாதங்களும் இருக்கிற ராசி அதிபதி சனி என தாக்கு நல்லா தெரியும் அப்பப்போ கண்ணில் தண்ணி போட்டு போட்டு உலக வைக்கும் குழந்தைங்களா இருந்தீங்கன்னா படிக்கிற விஷயத்தில் பெற்றோர் ஏதோ சொல்லிடுவாங்க கோவப்படுவீங்க இப்படிலாம் இல்லை இருக்கு நீங்கள் ஒரு பக்கம் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்க வேண்டான்னு சொல்லுவாங்க ஆனால் பெற்றோருக்கு தான் தெரியும் அதனால் ஏதாவது பின்விளைவுகள் ஏற்பட்ட என்ன பண்ணுறதுன்னா வண்டி ஓட்டுறேன்னு சொல்லுவீங்க அப்புறம் ஓட்டிக்கலாம்னு சொன்னால் கோவம் வரும் புதுசாக வாகனம் எடுத்து கொடுக்க சொல்லி நிற்பீங்க அவங்க கொஞ்சம் அப்புறம் எடுத்துக்கலாம் பாங்க அதுக்கும் கோபம் வரும் எப்போதான் இன்னும் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உடனே எல்லாம் செய்யணும்னு இருக்கும் ஆனால் பின் விளைவுகளை சிந்திக்க தெரியாது இந்த வயசு அப்படி பின்விளைவுகளை சிந்திச்சுக்கணும் பெற்றோர் சொல்ல கேட்கக்கூடிய இன்னைக்கு மட்டும் இல்லை எப்போவுமே கேட்கணும் பெற்றோர் நல்லதாக சொல்லுவாங்க கிட்டதான் சொல்ல மாட்டாங்க யாரோ நூற்றுக்கு ஒருத்தங்க மோசமாகவும் இருப்பாங்க சுயநலவாதிகள் அது எல்லா வீட்லேயும் இருக்காது அதை பற்றி நீங்கள் கவனப்பட வேண்டியதில்லை உத் உத்திராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் திருவோணத்தில் பிறந்தவங்க விநாயகரையும் அவிட்டத்தில் பிறந்தவங்க சிவனையும் வழிபடுங்க அடுத்தது கும்பராசி அவிட்ட மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான் இந்த ராசிக்கு சந்திரன் போக்கு மோசமில்லை சுக்கரன் நல்ல இடத்துல இருக்குது செய்தொழில் விருத்தியாக முன்னேற்றம் கூடும் ஆனால் பணப்பற்றாக்குறை ஏற்படும் காரணம் என்ன சக்திக்கு மீறி ஒன்றை பண்ணுவீங்க அப்புறம் பணம் பற்றாக்குறை ஏற்படாமல் என்ன பண்ணும் எல்லாமே சக்திக்கு மீறி ஆசையாக இருக்கும் வீடு ஒரு இருபத்தஞ்சி லட்சத்தில் கட்டலான்னு போனால் ஐம்பதுக்கு மேலே போயிடும் ஒரு மிஷினே வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வாங்கினா ஐம்பது லட்சத்துக்கு வாங்குவீங்க பற்றாக்குறை தான் செய்யும் படிப்புக்குரிய நிலையிலும் அப்படி தான் கொண்டு போவீங்க அதிக கூடுதல் ஆசைப்படுவீங்க அதுக்கான நிலைகள் நீங்கள் கடன் வாங்கியாவது உங்களை பெரியால் ஆகணும்னு பார்க்குது ஆனால் அதுக்கப்புறம் கடன் கட்டுறதுக்கு அது வந்து நிற்காது அது போயிடும் அடுத்து வீட்டுக்கு அதனால் நீங்கள் தான் சிக்கிக்குவீங்க அதனால் யோசித்து செயல்படுங்க ஆனால் நல்லது தான் நடக்கும் ஆனால் நல்ல நேரத்துலேயும் யோசித்து செயல்பட சொல்லி நான் ஒருத்தன் தான் சொல்லுவேன் மற்றவங்கெல்லாம் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னால் எனக்கு உங்களுக்கு ஒரு ஒரு தந்தையை போன்ற மனநிலையில் பேசுகிறதுனால அப்படி அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும் சதயத்தில் இருந்தவங்க முருகனையும் பூரட்டாதியில் வந்தவங்க பெருமாளையும் வழிபடுங்க அடுத்தது மீன ராசி பூரட்டாதி நான்காம் மாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான் இந்த ராசிக்கு சந்திரன் அற்புதமாக இருக்கிற ஐந்து குடையும் உச்சம் பெற்றிருக்கார் அஷ்டமாதிபதி கூடு இருந்தாலும் ஐந்து குடையினோட கூடும்போது அஷ்டமாதிபதி பலவீனம் ஆகிடுறார் அஷ்டமாதிபதி உச்சம் ஆயிடுறார் ஆட்சியோட உச்சம் பெருசு மூணாம் இடத்துக்கு சூரியன் வந்திருக்கு வலிமை மூணு ஆறு பதினொன்றில் பாவிகள் இருக்கும்னு சொல்லுவாங்க மூணில் சூரியனும் பதினொன்றில் கேதுவும் செவ்வாயும் இப்போ முயற்சிக்கு பலன் இருக்குது கூடுதல் முயற்சி கூடுதல் பலன் கொடுக்கும் பூரட்டாதில் வந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் திருட்டாதில் வந்தவங்க பெருமாளையும் ரேவதியில் வளர்ந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க நேர்களே இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிற விப்பதுமானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கிடைத்து டிசாமுத்தி அந்தரங்களை அறிந்ததற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிர் என்கிணித வாஸ்து நிபுணர் அன்னூர் கே ஆர் வேலுசாமி வணக்கம் நேர்களே